குட் மார்னிங் மக்களே. ஆனா இது குட் மார்னிங் இல்ல. குட் மார்னிங் மக்களே. ஆனா இது குட் மார்னிங் இல்ல. ஆஃப்டர்நூன் நடந்தோம் இல்லை உங்களுக்கு நடக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு வேணாம் ஓலா புக் பண்ணிடுவேன். ஓலா சீப்பாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்ச் ரெண்டு ஒட்டுக்காக சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு இங்கே காஸ்ட்வே மார்க்கெட் இருக்குது, அதை வந்துட்டு கொலாபா காஸ்ட்வே, அதை வந்துட்டு கொலாபா ஊர் பேர், காஸ்ட்வே அந்த மார்க்கெட்டோட இது பேர். ஸோ அதை அப்படியே லாக் போடுறேன் பாருங்கள். செம்ம ஸ்பைசியா இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் சொன்னோம், அப்போ நாங்கள் ஸ்பைசியாக இருக்குமான்னு கேட்டோன்னே, இதெல்லாம் ஸ்பைசியாக இருக்காது. நாங்கள் சொன்னது எதுவுமே ஸ்பைசி இல்லை. இதை நீங்கள் சொல்லுங்கள், ரூம் குங்கடிச்சு ஓடுவீங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ போடுவோம் இவனுக்கு பாருங்க, இந்த ரெட் கலரில் இருக்குதா, அது லைட்டாக எடுத்து தான் வாய் வச்சேன். அந்த ஐயோ அந்த டிப் ஆஃப் த டன் வந்து எரிய இங்கேயே ரெட் கலர் தான் இருக்குன்னா அப்போ யோசிக்கோங்க. நான் யோசிக்கோங்க, நாங்கள் எதுவும் சொல்லுங்கள். ரொம்ப இது ஸ்பைசி அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். ஷவர்மாவே ஒரு 3 times 4 times டேஸ்ட்டாக இருந்தது அப்படி இருக்கும். அண்ட் ப்ரெட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓனாக மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட் ப்ரெட்டா? ம், மைதா எடுங்க, வீட் ப்ரெட். அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டு சாஃப்ட் சாஃப்ட் கரெக்டாக இருக்கும். நாங்கள் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல, தூங்கிட்டோமா, நல்லா ஒட்டுக்கா சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டுருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், மெதுவாக வரணும். எத்தனை மணிக்கு வந்தாங்க தெரியல, 10 மணிக்கு வந்தாங்க போல, இப்போ தான் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நாங்களும் அதேமாதிரி 1 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், 3 மணிக்கு தான் கிளம்ப வேண்டியது. ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான வேலைக்குங்க, அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு வேறு சுற்றலாம் அப்படின்னு. இப்போ அந்த கொலாபா காசு மார்க்கெட் போயிட்டு சாப்பிட்டு ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு முடிக்கணும். 2 மணிக்கு அந்த ஒர்க்குக்கு போகணும்.
முடிச்சுட்டு ஒரு 8000 அது முடியிருக்கு. 8 போயிட்டு அப்புறம் மெரைன் ட்ரைவ் போடான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அக்கார்டிங் டு த பிளான் பார்ப்போம். லைட்டாக தான் நான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் சாப்பிட போகிறேன். அப்போவே பதறிட்டு அப்போ லைட்டாக தொட்டு சாப்பிட்டு போகலாம். உள்ள கூட போகாது எட்ட தொட்டிருக்கேன் வரா மாதிரி இருக்கா. உள்ளே போக வரைக்கும் எரிஞ்சிட்டே போகுது. கெச்சப் தொட்டு எப்படியா ஸ்பைசியாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. டேஸ்ட் வேறு ஸ்பைசினஸ் தான். ஏன் இவ்வளோ ஸ்பைசி பார்த்தாதானே ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஸ்பைஸ் ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஸ்பைஸும் சொல்லிக்கலாம். இது வந்து கேரமல் கஸ்டர்ட். இது வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக டெசர்ட் லாஸ்ட்டாக டெசர்ட் சாப்பிட்ருக்கேன். ஐயோ நவுந்து வந்துருக்கும் வந்து வந்துருக்கும் சூப்பராக இதாவது. இது வந்துட்டு ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே இவர் ஸ்பைசி தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு திருப்தியாக இருக்கா. நேற்று சாப்பிட்டோம்ல அது வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி வந்ததுனால எனக்கு நல்லா ஒரு மாதிரி மதவதன் ஆயிடுச்சு. இது நல்லா கரெக்டான இதுவாக இருக்குது. இவன் அவ்வளோதான் முடிஞ்சோம். இந்த காரத்தை சாப்பிட்றோம். இல்லை நாளைக்கு எந்திரிக்க பண்ணோம். நாளைக்கு அணிந்தால் மும்பை ஹாஸ்பிட்டல் தேடி சுற்ற வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ எனக்கு அந்த காரத்துக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. என்ன கேட்டு போகிறாங்க. இது வந்து யூடியூப் வச்சு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இங்கே சொல்லிட்டேன். இது வந்து ப்ளூ லகுன் எப்படி பார்ப்போம். நல்லா இருக்கும் போல அதாவது அந்த காரத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து நாங்கள் இப்போ நாங்கள் கொலாபா காசே மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறோம். இந்த நீ பிடிச்சிருக்காம சரிப்பட்டு வர மாட்டோம். நாங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நான் வந்துட்டு இப்போ இது வாங்கியிருக்கேன். இந்த ஜம்மனு 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 அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியா கேட் கேட்வே ஆஃப் இந்தியா வந்து வாங்கியிருக்கேன். டோட்டலாக 400 ஆச்சு. அதுவும் இந்த மாதிரிலாம் எதாவது வாங்கிக்கலாம். ஆன்டிக் பீஸ் ஆனால் ஆன்டிக் பீஸ் ஆனால் காய்ஸ் 9 ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒர்க் ஒரு சின்ன ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சல ப்ரோ. ஒர்க் ப்ரோ முடிஞ்சு 9:30 மணிக்கு ஒர்க் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு. முடிச்சுட்டு இப்போ மறுபடி கேட்வே ஆஃப் இந்தியா வந்ததுலேருந்து நல்லாயிருக்கு. அந்த ஒரு நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்த எஃபெக்ட் இல்லை. லைட்டு போடலங்க. லைட்டு போடல நேற்று போனப்போ. அதனால உங்களுக்கு காட்டலை. அந்த லைட்டோட பார்த்து வீடியோ நான் பார்த்துட்டேன். அந்த வைட்டோட தான் லைட்டோட தான் உங்களுக்கு காமிப்பேன்னு நான் வந்துட்டு ஒரு குறிக்கோளோட இப்போ போயிட்டுருக்கேன். அதுக்காக இப்போ நாங்கள் இந்த ராத்திரி இருக்கோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ போய் லைட் இவன் தான் வரையில் பார்த்துட்டு நல்லா கலர் தெரியுது. கலர் கலராக இருக்குது அப்படின்னா போயிட்டு இப்போ பார்த்துக்காமி நல்லா இருக்கு. இது எல்லாமே ஆடி பிஎம்டபிள்யூ தான் போவேங்க சொல்கிறேன். இப்போ தான் பிஎம்டபிள்யூ போகுது.
அந்த பிளேஸ் ஃபுல்லாக வீட்டு ஏரியா அதனால சேஃபாக இருக்கும். சேஃபாகவும் இருக்குங்க, நீங்கள் நைட் எவ்வளோ டைம் வேணாலும் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸும் அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க, நிறையா கார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஸோ பிரச்சனையே இல்லை. கைஸ் இப்போ நாங்கள் மெரைன் டிரைவ் வந்திருக்கோம், நைட்டு வந்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் நல்லா தான் இருக்குது, ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கும் போல். இது ஃபுல்லாக கடல் வாங்க.